Hello everyone, welcome to Bavikitti channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ சோல தான், இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ். ஓகே, இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ். பார்க்கலாம் வாங்க உள்ள என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசர் தான். சரி பாருங்களேன், நான் இப்போ ஏன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் தான் என்னோடய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், எப்போவுமே இருக்கும் இதெல்லாம். ஸோ அப்படியே தீர தீர வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பாருங்கள், நேற்று தான் இங்கேருந்து ஒன்று எடுத்தேன், ஒரு கப்பு. நேற்று நைட்டு ஒரு 10 o'clock அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே இது இருக்கும், எப்பயுமே ஃப்ரீசரில் வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருப்போம். நான் தான் நிறையா சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதனால் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி கப்ஸ். இது இந்த கப் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணின கப் தான். சாப்பிட்ருக்கேன், கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், மறுபடியும் சாப்பிடுவேன். எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி இங்கேயும் அதுதான் இருக்குது, 2 cups வச்சுருக்கேன் அங்கே. ஸோ கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 cups இருக்கும். அப்படியே லைட்டாக மூட் அவுட்டாக இருக்கும் போது அப்படியே லைட்டாக இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த இது பார்த்திங்க அப்படின்னா சிக்கோ, ஆக்சுவலாக சிக்கோ ஃப்ளேவர். நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ ஒவ்வொன்றா தான் தீர்த்துட்ருக்கேன். இது எடுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே ஃபுல்லாக போயிடும். அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது ஒன்று. அதுக்கடுத்து இது இது வெண்ணிலா நினைக்கிறேன். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், இது ஒன்று இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோன் வந்து ஒரு 4-5 cones இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொன்று வச்சுருப்பேன். இது டபுள் சாக்லேட். அண்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணிலா. நேற்று நைட் சாப்பிட்டேன் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதில் இன்னொரு கோன் இருந்தது, அதை சாப்பிட்டேன். ரெட் வெல்வெட் ஒன்று, அப்புறம் ஸ்ட்ராபெரி சீஸ் க்ரீம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது இவ்வளோதான். இதுதான் ஃப்ரீசரில் இருக்கிறது. அப்படியே ஃப்ரீசருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பேன் அதிகமாக. அப்படியே இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பன்னீர் வச்சுருக்கேன். இதை ஃப்ரீசர் க்ளோஸ் பண்ணிடலாமா? இருங்க, ஃப்ரீசர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வச்சுருக்கேன். பன்னீர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி பன்னீர் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே அடிக்கடி பன்னீர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பன்னீர் கொஞ்சம் யூஸ் பண்ணினது போக பேலன்ஸ் பன்னீர் வச்சுருக்கேன் உள்ளே இருக்க. ஓகே, இது ஆக்சுவலாக எனக்கு வந்து பன்னீர் ரொம்ப இஷ்டம். எனக்கு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் பாப்பாவுக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால வந்து பன்னீர் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு பேபிகார்ன். ஸோ பேபிகார்ன் இது வாங்கி வந்துட்டு 1 week ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் செய்யறதுக்கு டைம் வரல, அப்படியே மறந்து மறந்து போயிடுறேன் இங்கே வச்சுருக்கனால. இது செய்யணும் ஒரு நாள். பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து அப்படியே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகே, பேபிகார்ன். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர், மில்கி மிஸ்ட் பட்டர் தான். இது இன்னும் யூஸ் பண்ணல, இந்த பேக் அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 packs வாங்கிட்டு வந்திருந்தேன், இதில் 1 pack மட்டும் வச்சுருக்கேன் இன்னும் யூஸ் பண்ணாமல். ஸோ இது யூஸ் பண்ணணும் சீக்கிரமாக. இது அவ்வளோதான் ஃப்ரீசர் ஏரியா பார்த்திங்கன்னா, இவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் இது அவ்வளோதான் ஃப்ரீசர் ஏரியா இதோட ஓவர். இதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்படியே வந்தோன்னா இந்த ரோ, இந்த ரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான், எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம்னா. இது என்ன என்ன அப்படின்னா இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா கீ. ஆக்சுவலாக இது வந்துட்டு அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கீ, அது வந்து இதில் வச்சுருக்கேன். ஹோம்மேட், பாப்பாவுக்கு அடிக்கடி கீ கொடுப்பேன், நாங்களுமே அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ ஹோம்மேட் கீ இருக்குது இதில். அண்டு இது இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது இதில் பார்த்திங்கன்னா பட்டர் வச்சுருக்கேன் நான். இந்த பாக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டர் இருக்குது. இது ஏன்டா இங்கே கொஞ்சம் பட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ யூஸ் பண்ணின பட்டர் வந்து நான் இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு பட்டர். ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ண பேக், வெளியே வச்சால் மெல்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் உள்ள. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு கர்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கர்ட் இருக்குது, இதுவும் ஹோம்மேட் தான், எல்லாமே வீட்டில் பண்ணினது தான், நான் இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண கர்ட் தான். ஸோ கர்ட் இதில் வச்சுருக்கேன்.
அப்படியே டெய்லி நைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது இதுவும் அதே தான், இதுவும் கர்ட் தான். ஆக்சுவலாக இதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாக், இதில் இருந்து தான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். அது இது இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது, இது டூ டேஸ் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் யூஸ் பண்ணிடும், பட் என்ன ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் இது இந்த கப் பார்த்தீங்கன்னா இதில் பால் ஏடு இருக்கு இல்லையா, அது வச்சுருப்பேன், காட்டுறேங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த பாலோட ஆடைலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே அதிகமாக வந்து தயிர் யூஸ் பண்ணுறதில்லை அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பாலோட ஆடையெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு அவ்வளோதான், இந்த செக்ஷனோடு வந்துட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் ஓவர். இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அது பாவம் கீழே வச்சுட்டேன் எடுத்து காட்டுறதுக்காக. இது இவ்வளோ தான், இவங்க அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். இதில் இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் மட்டும் பாருங்களேன், அப்படியே இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. ஸோ டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கனால சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாது. இதோ க்ரீன் சில்லி, எனக்கு வந்து ரெட் சில்லியை விட க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு அதிகமாக வச்சுருப்பேன் இது எப்போவுமே தீராமல். ஸோ இதை அந்த மாதிரி க்ரீன் சில்லி வச்சுருக்கேன் பாக்ஸில். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கோகோனட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு எப்பயுமே நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா கோகோனட்ஸ் எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி திருவி வச்சுக்குவேன். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஒரு தேங்காய் வந்து ஃபுல்லாகவே திருவி வச்சுப்பேன். அப்பப்போ வேணுங்கப்போ யூஸ் பண்ணிப்பேன், தீரும்போது நான் அப்படியே வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா குக்கிங்க்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி எப்பயுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி திருவி என்னடா இந்த மாதிரி எடுத்து அடுக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து அப்படி எடுக்கிறது எடுத்து இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ரேக் அவ்வளோதான், இது ஃபுல்லாக வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து அந்த தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோ. இந்த ரோ வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இங்கே வந்துட்டு ஒரு கூடை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு தக்காளி எப்போயுமே இது வந்து இங்கேயே தான் இருக்கும் இந்த கூடையில் தான். ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு குக் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இங்கே என்ன பிரச்சனைனா நாட்டு தக்காளி அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது, பெங்களூர் தக்காளியெலாம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் தக்காளி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பரான ஏரியா. ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹக்கா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேர் இது சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட் தான் இது. நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸும் கூட. அண்ட் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்போயாவது எதாவது செய்யணும் அப்படின்னா இது செஞ்சுக்கலாம். ஸோ இதனால ஒரு பெரிய பேக்காக வாங்கியிருக்கேன். ஓகேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் இல்லாத போதெல்லாம் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் இந்த பேக்கை. ஸோ நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான், ஃப்ரெஷ் பேக் தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 220 வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. பாவமாக ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பாவம் இது. ஆக்சுவலி இது ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் வாங்கியிருப்பேன். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இது ஒரு எமர்ஜென்சிக்காக, நம்ம ஏதாவது டக்குன்னு பசிக்குதுன்னா ஒரு பேக்கு ஏன் ஃபுல்லாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் வாங்கிட்டோன்னா ஒரு ஆளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால இது. ஸோ அதுவும் இந்த நூடுல்ஸ் பேக்கும் வந்துட்டு இங்கே இருக்கும் இந்த இடத்துல அப்படியே வச்சுருப்பேன். ஸோ சிம்பிள் இந்த ரேக் வந்துட்டு இவ்வளோதான். ஓகே, ரெண்டு ரேக் பார்த்துட்டோம், அடுத்தது வந்து இந்த ரேக் இங்கே பார்க்கலாம். இதில் நான் அப்படியே லைனாக காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வந்துட்டு மாவு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இது எப்பயுமே எப்படின்னா நான் இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும், இங்கே அரைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வாங்கி வச்சுப்பேன், ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி நான் வாங்கிப்பேன். ஸோ இது ஒரு பேக் வாங்கினோன்னா எனக்கு காலையில் நைட் அந்த மாதிரி ரெண்டு வேலைக்கு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சுருக்கேன் இதில். இஞ்சி இது வந்துட்டு எப்பயுமே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வாங்கினோன்னே வாஷ் பண்ணி தோலை எடுத்து வச்சுருவேன் இதில். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு. இது வந்து எப்படின்னா
சின்ன பல்லு பூண்டெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அண்ட் பெரிய பல்லு பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க. இது நான் சரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருள் வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் ஒரு சில ரெசிபிக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ஈஸியாக இருக்கும். அண்டு முழுசாக போடுறோன்னா இவங்க ஈஸியாக இருப்பாங்க. முழுசாக போடுறதா இருந்தால் இது அப்படியே எடுத்து இது போட்டுக்கலாம், கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும். இது இதுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன். காலையில் யூஸ் பண்ணேன், ஸோ ஹாஃப் மூடி யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இதில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே வச்சா வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் அப்படி போட்டு வச்சுருக்கேன். இது இதுக்கு அடுத்தது வந்து பச்சை பட்டாணி. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. ஆக்சுவலாக இந்த பேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து அப்படியே வச்சுருக்கேன். நான் வீக்லி 3 to 4 days வந்து கண்டிப்பாக பட்டாணி வந்து ஃபுட்டில் சேர்த்துப்பேன். அதனால் இது வந்து அடிக்கடி வாங்கிட்டே இருப்போம். இது யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளிப் ஒன்று போட்டு வச்சுட்டா இது அப்படியே சேஃபாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த பீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வாங்கிப்பேன். இந்த தடவை நான் வாங்கும்போது இது கிடைக்காதனால இது வாங்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இது. அண்ட் இதுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த பச்சை பயிறு வச்சுருக்கேன். இது நான் வாங்கும்போது கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன். ஸோ இது பாக்ஸில் போட்டது போக மீதி இது. ஸோ வெளியவே வச்சா வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு இதில் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் வச்சு அப்படியே இதில் வச்சுருக்கேன். இது ஒன்று மட்டும் இங்கே இருக்குது. அண்டு இதுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா புளி. நான் எப்பயுமே வந்து புளி கரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஏதாவது ரசம் கீது வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஒரு சிலர் வந்து புளி வந்து காய்ச்சியே எடுத்து வச்சுக்குவாங்க, இந்த மாதிரி புளி ஜாம் மாதிரி. ஸோ எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் இது அப்படி இல்லை, நான் மீதி ஆகிறத வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதிகமாக புளி யூஸ் பண்ண மாட்டேன் அதனால். அண்டு இதுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆனியன். எப்போவுமே வந்துட்டு இது இருக்கும். ஸோ இது இப்படி தான் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது எப்போவுமே இதை வந்துட்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருவேன் ஒரு பாக்ஸில். இது தீர தீர எப்பயுமே ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா இதுதான் பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு, இந்த பூண்டு வெங்காயம் உரிக்கிறது தான் ஸோ பெரிய வேலையாக இருக்கும். அதனால் இவங்களை மட்டும் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கும் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது. இது இவ்வளோதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் தான், இந்த மீதி ஆகிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் இதில் அதிகமாக வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு பூவெல்லாம் வாங்கினாலும் இது அப்படியே எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த கார்னரில் வந்து அந்த பூ பாக்ஸை வச்சுக்குவேன். இது இவ்வளோதான், இது அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 rack முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது அப்படியே வந்தோம்னா 4th rack. இது இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவு கடை மாதிரி தான். இது இதில் இருக்க எல்லாமே வந்து பவுடர் ஐட்டம்ஸ் தான். நான் என்னென்னு அப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது இது வந்துட்டு எனக்கு அத்தை ஊர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. கறி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அத்தை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அவங்க எல்லா பவுடருமே வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இங்கே வரும்போது. அதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி. ஸோ சீரகம் வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ வெளியவே வச்சு நமக்கு இது மறந்து பூச்சிக்கு இது பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் வந்து இது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே வச்சுருக்கேன் இந்த இந்த இது வந்துட்டு சீரகப்பொடி. இதுக்கு அடுத்து என்னென்னா ஓகே இது சொல்கிறேன். இது வந்து கடலைக்காய் இருக்கு இல்லையா, ஸோ கடலைப்பொடி. இது பாருங்கள் எனக்கு அத்தை பண்ணி கொடுத்தாங்க இது ஊர்லேருந்து கிளம்புறப்போ, அவசர அவசரமாக பண்ணி கொடுத்தாங்க. இது நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா அந்த பொடி. ஸோ நெய்யோ நல்லெண்ணெயோ போட்டு சாதத்தோடு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு குழம்பு செய்ய லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டக்குன்னு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சமாக தீத்திருக்கேன். இந்த பாக்ஸ் ஃபில்லாக இருந்தது, ஸோ ஃபில்லாகி இருந்தது நான் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்று. இந்த பொடியும் வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இதுவும் ஒரு பவுடர் தானே, அதனால் வந்து நான் இதையும் இங்கேயே வச்சுட்டேன். சரி இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது கிளீனிங் ஒர்க்குக்கு தான் நான் இதை எடுப்பேன். அதனால் வந்துட்டு பேக்கிங் சோடாவை கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாவில் நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா மாவு. எந்த மாவு வாங்கினாலும் இதுக்குள்ளே வச்சுருவேன். இது வந்துட்டு கோதுமை மாவு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னேன் இல்லையா பக்கத்தில் அரைக்கிறாங்கன்னு. ஸோ நான் அவங்கக்கிட்ட இது வாங்கிப்பேன். நான் பேக்டு எப்பயுமே வாங்க மாட்டேன். அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு என்னமோ அது பியூரா கோதுமை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் இவங்கக்கிட்ட அரைக்கிற இடத்துலேயே அப்படியே டைரெக்டாக வாங்கிப்பேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு கிலோ வாங்கிப்பேன் தீர தீர. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 48.
ஸோ இவங்கக்கிட்ட அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன். இந்த இதுக்கு அடுத்தது வந்துட்டு கடலை மாவு, இவங்க கடலை மாவு வச்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ஏதாவது குழம்புக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். மறுபடியும் இதுக்கு அது வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மசாலா, மேகி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது இந்த பேக்குள்ளே இருக்குது. இது நாட் ஒன்லி மேகி மசாலா, இதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து டூ கைண்ட் ஆஃப் பவுடர்ஸ் இருக்கும். இதுதான் இது ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மேகி மசாலா, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சக்கே, இது வந்து பாஸ்தா மசாலா. இது ரெண்டையுமே வந்து அப்படி ஒரு கவர்லேயே போட்டு வச்சுட்டேன், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு, ஏன்னா இதனோட கவர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த பேக்கில் வச்சுருப்பேன். இது எப்பயுமே இருக்கும், நான் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ்க்கு கூட இந்த மேகி மசாலா யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இது சீக்கிரம் தீர்ந்து போச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த பேக் ரெண்டும் இருக்குது. ஸோ இவங்க அவ்வளோதான் இந்த பேக்கில். அண்ட் இதுக்கு அடுத்தது இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது இந்த பாக்ஸில். ஆக்சுவலாக கடையில் வந்துட்டு லூஸில் வாங்கினது தான் இது. ஸோ இது வந்து அப்படியே நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி கொடுத்தாங்க, நான் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். இதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான், அதனால் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இப்படி வாங்கின மாதிரியே இதை அப்படியே வச்சுருக்கேன் இங்கே. ஓகே, இந்த பாக்ஸுக்கு அடுத்தது இது. இவங்க தான் வந்து முக்கியமான இந்த பாக்ஸ் தான், எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே தான், என்ன பொடி வேணாலும் இதில் தான் இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா மசாலா பவுடருமே இதில் தான் இருக்கும், அப்படியே லைனாக வச்சுருப்பேன். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி, அப்புறம் இந்த ட்ரை சில்லி பவுடர், அதுக்கடுத்து இந்த சிக்கன் மசாலா. இது மூணையும் இருந்தாவே நான் போதும், எல்லா சமையலையும் முடிச்சிருவேன் அந்த மாதிரி. ஸோ இது மூணு வந்து எனக்கு ரொம்ப மெயினு, அதனால் இது பார்த்திங்கன்னா எப்பயுமே பெரிய பேக்காக இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள், தனியா பவுடர், கரம் மசாலா, ரசப்பொடி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட்டாக இருக்கும், பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் வந்து 100 கிராம் பேக்கெட்டாக இருக்கும், இதெல்லாம் 50 கிராம் பேக்கெட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்னோடய மசாலா டப்பா. இது வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து இதிலேருந்து எடுத்துப்பேன். ஏன்டா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ இதை நான் இந்த மாதிரி பவுடர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ இதை அப்படியே இங்கே உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். இவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், இவ்வளோதான். இந்த பவுடர் செக்ஷன் வந்துட்டு இதோடு முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே வந்து நான் எப்பயுமே அப்படியே அடுக்கியே தான் வச்சுருப்பேன். நீங்கள் என்னடா ஒவ்வொன்றா இப்படி அடுக்கிட்டே இருக்கான்னு யோசிக்காதீங்க. ஸோ இது நான் அப்படியே காட்ட காட்ட எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கும் ஒரு ஒர்க் மீதி. ஸோ இது வந்து நான் எது இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா இது தான், இந்த ஒரு பாக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இது எப்பயுமே வந்து இந்த மாதிரி அப்படியே முன்னாடியே இருக்கும். இது இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 1, 2, 3, 4 ரேக் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு இது. இது வந்துட்டு வெஜிடபிள் ட்ரே இருக்கு இல்லையா, அது என் அம்மா வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ரே இருக்கும், வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. ஓகே தான், நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன், ஏன்னா ரெண்டு பேருக்கு தான், பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு நிறையா வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ஒன் டே விட்டு ஒன் டே வந்து அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். கேரட், ஸோ கேரட் வந்து எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இதை அடிக்கடி கொடுப்பேன், அதனால் வந்து கேரட் எப்பயுமே இருக்கும். அண்ட் பீட்ரூட், இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் இதை நான் நேற்று தான் வாங்கினேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி தான் இருக்குது இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக, மேபி நான் வாங்குகிற இடம் சரியில்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ பீட்ரூட் வச்சுருக்கேன், அண்ட் ஒரு கேப்சிகம் வச்சுருக்கேன். ஸோ நூடுல்ஸ் செய்யலான்னு யோசிச்சு, இது நைட் நூடுல்ஸ் செய்யலான்னு யோசித்தேன், பட் இதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிழிஞ்சே வந்துருச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை நான் காட்டுறேன் என்னென்ன, வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சால், நான் இதில் வந்துட்டு இந்த நெட்டில் இந்த காம்பெல்லாம் மாட்டுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரிஞ்சால் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் மாதிரி ஒன்றில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இது அத்தை ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க,
அது அப்படியே வச்சுருக்கேன்னு யூஸ் பண்ணல. அடுத்த தடவை வந்தாங்கனாலே கேட்டுருவாங்க ஏன் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லி யூஸ் பண்ணும், இது வந்து ஜூஸ் பண்ணணும், இங்கே டைம் இருக்கிறதில்ல மறந்துடுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணணும், 4-5 days ஆகிடுச்சு வாங்கிட்டு வந்து. ஸோ இதை யூஸ் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து ஏதோ கவர் இருக்குது. ஓகே, இந்த கவர் நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு கவரை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்களேன். கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை, இது வந்து என் அம்மாயி கொடுத்து விட்டாங்க, 10-12 நாளைக்கு மேலே ஆகுது. ஸோ இன்னும் வீட்டில் பறிச்சது, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 weeks ஆகிடுச்சு, கரெக்டாக 2 weeks ஆகிடுச்சு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து நேற்று தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எப்பயுமே வந்து இந்த பேக்கில் வச்சுருப்பேன். இதில் வச்சோம் அப்படின்னா அப்படியே தாங்குது, ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இது. இந்த மாதிரி உங்களுக்கும் பேக் கிடச்சா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சீல் பண்ணுற டைப் தான், இங்கே சீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேக் இது. ஓகே, உங்களுக்கு இதில் எல்லாத்தையும் காட்டியாச்சு, இன்னும் இது மட்டும் என்னென்னு காட்டணும் இல்லைங்களா, இருங்க காட்டுறேன். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 20 days என் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் அதை பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். சாத்துக்குடி தாங்க, வேறு எதுவும் இல்லை. இது ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு, நான் அதை வெளியே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு வாங்கிட்டேன், ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வரல அவ்வளோக்கா. ஸோ எனக்கு இது யூஸ் பண்ண பிடிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு தூக்கி போடவும் மனசு வரல, யூஸ் பண்ணவும் மனசு வரல. ஸோ இதில் ஒரு 4 இருக்குது, இந்த 4 வந்து எப்படியாவது யூஸ் பண்ணிடணும். இது அவ்வளோதான். ஸோ ஓகே, இவ்வளோதான். இது வெஜிடபிள் ட்ரேயில் வந்துட்டு இதெல்லாம் தான் இருக்குது, இவ்வளோதான். நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே தீர தீர வாங்கிப்பேன், நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வெளியே தான் வச்சுருப்பேன், ஏன்னா பாப்பா கடிக்கடி கொடுக்குறனால ஃப்ரூட்ஸ் வந்து இதில் அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்றது மட்டும் இதில் வச்சுருப்பேன், பாப்பாவுக்கு கொடுக்குறது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெளியவே வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஃப்ரிட்ஜோட இது வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு இல்லைங்களா. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 4-5 rows வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு டோர். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடுத்து வந்து இந்த டோர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஏன்னு காட்டினாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப், இது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எள்ளு மிட்டாய் இருக்குல்ல, எள்ளு உருண்டை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அதிகமாக சாப்பிடுவோம், எல்லாருமே வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ எள்ளு மிட்டாய் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஜெல்லி டைப்பு, சூப்பராக இருக்கும். இது கிரேப் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பேக் பார்த்திங்கன்னா 150 grams தான், 65 rupees இது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சா சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே, அப்படி ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு 1-2 அந்த மாதிரி சாப்பிடலாம். நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது, ஆரஞ்சு இருந்தது நான் பார்க்குறப்போ, பட் எனக்கு கிரேப் ஓகேங்கிறனால நான் இது எடுத்திருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கடலை மிட்டாய் மாதிரி தான், பட் இது வந்துட்டு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதோட இது பொட்டுக்கடலில் செஞ்ச மிட்டாய் இது. அண்டு இதுக்கு அடுத்தது கடலை மிட்டாய், இது தான் வந்து அதிகமாக தீர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள், இது அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ நல்லாயிருக்கும் இல்லை இது. இது வந்து இந்த மாதிரி இருக்கிற கடலை மிட்டாய் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இது என்னென்னா ஒயிட் சுகரில் பண்ணியிருப்பாங்க அதிகமாக, இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ், அதனால் இது வச்சுருக்கேன். அண்டு முழுசாக அந்த பருப்பில் செஞ்சதும் இருக்கும், அது தீந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த பேக்கும் வந்து தீரப்போகுது, இது தீந்ததுக்கப்புறம் அதை வாங்கி ஃபில் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்கேட். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட் பேக் இது, எங்கே போனாலும் இந்த கிட்கேட் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுப்பார். நான் நிறைய ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் கிட்கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு, ஒரு 4 packs இருக்குது, நான் தான் ஒன்று பாதி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்களேன். இன்னொரு 3 packs ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என் பக்கத்து வீட்டு குட்டி பாப்பா வந்தானா, அவளுக்கு தான் இது இந்த ஷெல்ஃப் வந்து நல்லா க்ளீனாக தெரியும். அத்தை சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அழகாக ஒன்று எடுத்து குறிச்சு சாப்பிட்ருவா. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்துட்டு சீரக மிட்டாய், இது என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது தான், எப்போ வாங்கினாருன்னு தெரியல, இன்னும் இது பிரிக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது.
ஸோ இது எப்போ வாங்கினாருன்னு எனக்கும் தெரியல, நானும் இன்னும் இதை சாப்பிடல. எனக்காவது ஹெவியாக சாப்பிடும்போது இதை சாப்பிட்டு பார்க்கணும், நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது ஓரியோ பிஸ்கெட்டு, இதுவும் இன்னும் பிரிக்கலை. இதுவும் அவர் தான் வாங்கிட்டு வந்தார், ஆனால் இன்னும் பிரிக்கலை, அப்படியே இருக்குது. பிஸ்கெட்ஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம், ஸோ இது வந்து சும்மா எப்போயாவது தோணுச்சுன்னா சாப்பிட்றதுக்காக. இது பிஸ்கெட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஓரியோ, டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி. ஸோ அதில் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, இவ்வளோதான். இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து இது தான் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே சாக்லேட் ஐட்டம்ஸாக இருக்கும், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியாவும் கூட, ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் இது. இதுக்கு அடுத்தது ரோ பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு ரேக் தான். ஸோ நேற்று ரெண்டு காலி பண்ணியாச்சு. இது வந்துட்டு தீர தீர வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாப்பாவுக்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ஒரு ரோ ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டையும் இதில் வந்துட்டு ஒயிட் லகானிக்கும் வச்சுருப்போம். ஸோ இது வந்துட்டு தீரப்போது இந்த வீக் ஊருக்கு போனால் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே இதில் கொண்டு வந்து மாற்றி வச்சுப்பேன். இது மேக்ஸிமம் வந்து பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் வந்துட்டு லெமன் இருக்குது, லெமன் வந்து பழசாயிடுச்சு ரொம்ப. சரி இருக்கட்டுமேனு ஒன்று வச்சுருக்கேன், லெமன் தீந்துருச்சு. இதையும் காலி பண்ணிட்டேன்னா இன்னொன்று நான் வாங்கி அப்படியே ஒரு அஞ்சாறு வாங்கி இந்த ஏரியாவில் அப்படியே இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சுக்குவேன். ஸோ இது இவ்வளோ தான், இந்த ரேக் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ ரெண்டு ரேக் வந்துட்டு ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இப்போ எப்படி அங்கே மில்க் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃபுல்லாக நட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிஸ்தா தான் வச்சுருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நேற்று தான் பிரிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து தீர தீர அப்படியே ஃபில் பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பிளாக் ட்ரை கிரேப்ஸ், இது வந்துட்டு எப்போவுமே இருக்கும். இந்த ட்ரை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும், ரெண்டு வெரைட்டியுமே வச்சுருப்பேன். இது டெய்லியுமே வந்துட்டு நான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் சாப்பிடுவேன் பாப்பாக்கும் இது டெய்லியும் கொடுப்பேன். ஸோ நட்ஸு இதுலேயும் அதுதான் இருக்குது, இந்த பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக நட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் பிளாக் கிரேப்ஸ் இருக்கும், அண்ட் முந்திரி பாதாம் இதெல்லாமே. இன்னும் இதெல்லாம் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல, ஸோ அவளுக்கு டைஜஸ்ட் ஆகாதோங்கிற ஒரு பயத்தில் வந்து வச்சுருக்கேன். பட் ட்ரை கிரேப்ஸ் வந்து அவளுக்கு நிறைய கொடுப்பேன், டெய்லியும் சும்மா ரெண்டு மூணு அந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணி கொடுப்பேன், இல்லைனா அதனால் கிரைண்ட் பண்ணி அப்படியே கொடுப்பேன். ஸோ இதெல்லாம். அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய், ஏலக்காயும் எப்பயுமே இருக்கும். நான் எப்பயுமே வந்து டீயில் லைட்டாக ஏலக்காய் போட்டு குடிப்பேன், அதனால் எப்பயுமே ஏலக்காய் பக்கெட் வந்து ரெண்டு மூணு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு அந்த டீயில் ஏலக்காயோட ஃப்ளேவர் வர்றது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக இது. அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்மோன் டீ, இது வந்துட்டு ஸ்பைரல். இது ஆக்சுவலாக நாங்கள் பாஸ்தா வந்துட்டு இதுதான் ஸ்பைரல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அந்த சங்கு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஃப் கேஜி பேக், இதுவும் இன்னும் பிரிக்கவே இல்லை. இது வந்துட்டு நான் எப்போ குக் பண்ணுறதுனே தெரியாமல் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக பாஸ்தா வந்து இது நல்லாயிருக்கும், இது கம்பெனியும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 240 வரும். இது வந்துட்டு நல்லாயிருக்கும், இது ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் இதில் ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதுலேயே வந்து ஸ்பைரல் டைப் எடுத்துக்கிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் இது செஞ்சாலும் நான் உங்களுக்கு வந்து ரெசிபி போடுறேன். ஓகே, இந்த இது வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வச்சுருக்கேன், இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பாப்பாக்காக தான். ஓட்ஸ் வந்து நான் டெய்லியுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு இப்படியே கொடுக்காம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அவளுக்கு நல்லா பாலில் கலந்துட்டு கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் இதுவும் தீரப்போகுது, இதெல்லாம் அவளுக்கு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ எனி டைம் வந்து நம்ம அந்த ஃபுட் ஐட்டம்ஸே கொடுத்துட்ருக்காமல் இது கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக கொடுப்பேன், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி கொடுப்பேன். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு 3 ஷெல்ஃப்ஸ் பார்த்தாச்சா. அடுத்துட்டு வந்து இது, இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எபிகேமியா, இது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கிடைச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது இந்த மில்க் ஷேக்கு. ஸோ நான் இதை பார்த்துட்டு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கினேன், பட் ரியலி வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இதை இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன் குடிக்கலாங்கிறதுக்காக.
சில்னஸ் போட்டோன்னு. ஸோ இது வந்து எனக்கு ஸ்ட்ராபெரியை கம்பேர் பண்ணும்போது சாக்லேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எனக்கு பர்சனலாக இது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் சொல்கிறேன். ஸோ இது இந்த ஏரியாவில் வந்து இது ரெண்டும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்ஸ். இதை வந்துட்டு ஊற வச்சு பாப்பாவுக்கு இதை வந்து அரைச்சி கொடுப்பேன். அதிகமாக சாப்பிட மாட்டா, இருந்தாலும் நான் டெய்லியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நாம்ளும் சாப்பிட்லாம். அதுக்காக டேட்ஸ் வந்துட்டு ஒரு பேக் அப்படியே உள்ள வச்சுருக்கேன். இது வந்துட்டு லைன் டேட்ஸ் தான், மேலே இருக்க அந்த சீல்லாம் பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இது ஒன்று இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து கார்ன், பாப்கார்ன் செய்வோம் இல்லையா, அந்த கார்ன் இது செய்யணும். இது இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை, இது இன்னும் டைம் இருக்கலை, இதுக்கெலாம் ஃப்ரீயாக இங்கேயும். ஸோ அந்த மாதிரி எனக்காவது லீவ் டேஸில் செய்வோம், அதுக்காக இது அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம், இதுவும் இன்னும் பிரிக்கலை. நான் ஆக்சுவலாக வடகம் வச்சுருக்கேன், அதனால் இது இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது. அது தீந்தால் தான் இதை எடுக்கணும். நீங்களும் கிடச்சா இந்த மாதிரி கார்ன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் பாப்கார்ன் வாங்குறத விட இந்த மாதிரி பட்டர் போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பர்சனல் அட்வைஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ஏரியா முடிஞ்சது. இதுக்கு அடுத்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஐட்டம்ஸ் தான். ட்ரிங்க் ஐட்டம்ஸ்னால் என்னென்னா வெறும் ஜூஸஸ் தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது அவருக்கு பிடிக்குங்கிறதுக்காக மவுண்டின் டியூ. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எனக்காவது ஒரு சில நாள் வந்து வெளியே ஹோட்டலுக்கு இது போகிறோம் சாப்பிட்டோம், இல்லைனா வீட்டில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா மட்டும் குடிக்கிறதுக்கு, ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது இதுக்கு அடுத்து இது வினிகர். ஆக்சுவலாக இதுவும் நான் கிளீனிங் பர்பஸ்க்காக வாங்கினது தான். இது பழைய பாட்டில் தீந்துருச்சுன்னு இப்போ தான் இது வாங்கி வச்சுருக்கேன், இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதுக்கு அடுத்தது ஃப்ரூட்டி. இது வந்து என்னோடய ரொம்ப ஃப்ரேவரெட், இது மாசா ஃப்ரூட்டி. எனக்கு மேங்கோ பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது ஒன்று வச்சுருப்பேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிரப் மாதிரி, இது ஆப்பிள் சிரப். இது ஆக்சுவலாக சர்பத்தெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்காக இது வந்து தண்ணியில் கலக்கி குடிக்கிறது. இது என் ஹஸ்பண்ட் வெளியே எங்கேயோ குடிச்சிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தார். ஸோ குடிச்சிருக்கேன், நல்லா தான் இருக்கும். இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ரெண்டு டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது குடிச்சிருக்கேன், ரொம்ப அதிகமாக குடித்ததில்ல. ஸோ கொஞ்சம் குடிச்சிருக்கேன், டேஸ்ட் வைஸ் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இது இருக்குது. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லை நம்மளுக்கே சம்மரில் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதனால அது ஒன்று. இதுக்கு அடுத்து கீழே குட்டி குட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஓகே, டொமேட்டோ சாஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி, இந்த நூடுல்ஸ்லாம் செய்யும் போதோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போதோ இது அதுக்கு எதுவும் யூஸ் பண்ணுவேன். இது ஒன்று. அண்ட் இந்த பாட்டில் வந்து சோயா சாஸ். இது மேலே இருக்க கவர்லாம் அப்படியே வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக டார்க்காக தெரியுது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஏதாவது இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் செய்கிறோம்ல, கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாம் எனக்கு டீப்பாகலாம் அந்த மாதிரி தெரியாது. இந்த ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ செய்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப நீடட் திங், மில்க்கு. ஸோ நான் எப்பயுமே வாங்கி காய்ச்சி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவேன் பாட்டிலில். இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஃப்ரெஷ் மில்க் தான், இன்றைக்கி காலையில் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா நான் இந்த ஹாஃப் பாட்டில் இருக்குல்லையா, இது வந்து நாளைக்கு காலையிலக்குள்ளே இது எம்டி ஆகிடும். ஸோ இது தீந்ததுக்கப்புறம் இது ஒன்று இருக்கும். எனக்கு வந்து அந்த பாட்டில் கணக்கு வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு இது இது ஓகே, இது காலையில் தீந்துச்சுன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்பயுமே நான் வந்து மில்க் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஹாஃப் லிட்டர் மில்க் தேவை அப்படின்னா நான் வந்து ஒரு முக்கால் லிட்டராகவோ இல்லை ஒரு லிட்டராகவோ ஸ்டோர் பண்ணிப்பேன். எப்போவுமே வந்து மில்க் வந்து எக்ஸஸாக இருக்கும். அம்மா வீட்லேயும் அதே மாதிரி தான், அங்கேருந்து வளர்ந்த பழக்கம் தான் இது. ஸோ மில்க் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஹாஃப் லிட்டராவது எக்ஸஸாக வச்சுருப்போம். ஸோ இவ்வளோதான் எங்கள் ஃப்ரிட்ஜு. ஓகே, ஃப்ரிட்ஜு டூர் வந்து இவ்வளோதான். ஸோ முடிஞ்சது. இப்படி தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக சின்ன ஃப்ரிட்ஜு தான், காம்பேக்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி வந்து இதை மோல்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினேன்னு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ். ஸோ நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது இவ்வளோ தான். எனக்கு தேவையான பொருட்கள் நான் அதிகமாக யூஸ் பண்ணாததெல்லாம் ஓரளவுக்கு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியே தான் வச்சுருப்பேன், கச கச கசன்னு போட்டு வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தாவே என்னடா இப்படி இருக்கே நம்ம வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான்
இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணினாலுமே நீட்டாக இதை வந்துட்டு எப்படி எந்த இடத்துலருந்து எடுக்கிறேனோ அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இன்கேஸ் நான் வீடியோவில் கூட அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளை அதுக்குண்டான இடத்துல அப்படியே வச்சுருப்பேன். நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், என் ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும், எந்த பொருள் எடுத்தாலும் அதனோட இடத்துல அப்படியே வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான் என் ஃப்ரிட்ஜிட்ட ஒரு. ஸோ இந்தளவுக்கு தான் என் ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு டூர் வந்து அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.